பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.1 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்பத்தின் உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதே வடிவத்த முக்கோணம் அப்படிங்கிற நிபந்தனையை வச்சுட்டு கணக்கிட போகிறோம். ஒரு வரைபடம் வரைஞ்சிக்கலாம். செங்கோணம் முக்கோணம், இது விளக்கு கம்பம். விளக்கு கம்பம்க்குண்டான தொலைவு தெரியாது, அந்த மதிப்பை தெரியாத மதிப்பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். விளக்கு கம்பம் உச்சியின் பிரதிபலிப்பானது விளக்கூடிய இடம் எதுன்னா இங்கே விளக்கு கம்பம் ஏபின்னு கொடுத்துக்கலாம். அந்த ஏ என்ற புள்ளியின் உச்சி பகுதியின் நிழலானது நமக்கு எங்கே பிரதிபலிப்பு எங்கே இருக்குதுன்னா சீல இருக்குது. அடுத்த நிபந்தனை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறார். அப்போ சி அப்படிங்கிறது நமக்கு கண்ணாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா சி என்பது என்னது? கண்ணாடி. சியானது கண்ணாடியாக இருந்ததுன்னா கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவு. ஒரு புள்ளியை குறிச்சுக்கிறோம், அதை டீன்னு குறிச்சுக்கிறோம். டியோ அல்லது இயோ ஏதோ ஒரு புள்ளியாக குறிச்சுக்கிறோம். அப்போ டீன்னு இங்கே குறிச்சுக்கிட்டோம்னா இங்கே ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம விளக்கு கம்பத்தின் உயரம் அதாவது ஏபியின் மதிப்பு கணக்கிடணும். பெண் இருக்கக்கூடிய நிலை டி, பெண்ணின் உயரமானது ஏ டிஇன்னு இருக்கு. ஏபியானது விளக்கு கம்பத்தின் உயரம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா டிஇ என்பது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.25 மீட்டர் உயரமுள்ளன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1.25. பெண் இருக்கக்கூடிய பிளேஸுக்கும் கண்ணாடி பிம்பம் தெரியக்கூடிய பிளேஸுக்கு உண்டான தொலைவு 2.5 மீட்டர். 2.5 மீட்டர் மொத்த தொலைவு 6.6 மீட்டர் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மதிப்புகள் ஒன்றொன்னையும் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். இதில் வரைபடத்திலிருந்து விளக்கு கம்பம் என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறோம். ஏபி, ஏபி என்பது என்னது? எக்ஸு. அடுத்து பெண் இருக்கக்கூடிய நிலை, பெண் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா டிஇ ஆனது பெண் இருக்கக்கூடிய நிலை. கண்ணாடி அதாவது பிரதிபலிப்பு நமக்கு எங்கே தெரியும்? கண்ணாடியில் பிரதிபலிப்பு தெரியும். அப்போ இந்த பிரதிபலிப்பு தெரியறதுக்காக கண்ணாடியை பார்க்குறோம் அப்படின்னா கண்ணாடி இருக்கக்கூடிய புள்ளி என்னன்னா சி அப்படிங்கிற புள்ளி. இதை தவிர பிசி அப்படிங்கிற மதிப்பானது தரையில் இருக்கக்கூடிய தொலைவு. பிசி என்ற மதிப்பானது தரையில் இருக்கக்கூடிய தொலைவு. அப்போ தரையின் தொலைவு என்னது? பிசி. இந்த முக்கோணங்கள் வடிவத்தையே மையா இல்லையான நிறுவனம் அப்படின்னா ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். சியை மையமாக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி, இ, டி மற்றும் இன்னொரு முக்கோணம், அதே முக்கோணம் சி, சி, இ, டின்னு எடுத்ததுனால இதில் என்ன எடுக்கலாம்னா சி, ஏ, பி அப்படிங்கிற வரிசையில் எடுத்துக்கலாம். இந்த இரண்டு முக்கோணத்திலையும் ஒரு கோணம் நமக்கு 90 டிகிரி, அதாவது இந்த கோணமும் 90 டிகிரி, இந்த கோணமும் 90 டிகிரி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன கோணம்? சிடிஇ ஈக்குவல் டு கோணம் சிபிஏ. இந்த ரெண்டு எதற்கு சமம்? 90 டிகிரிக்கு சமம். கோணம் சி என்பது இரண்டு முக்கோணங்களுக்கு சமமானது. கோணம் சி ஆனது பொதுவான கோணமாகும். கோணம் சி என்பது பொதுவான கோணம் ஆகும். ஸோ அப்போ இரண்டு கோணங்கள் இதில் சமமாக இருக்கு. கோணம் சியும் டிபியும் 90 டிகிரின்னு இருக்கிறதுனால வடிவத்தவைன்னு நம்ம சொல்லிடலாம். ஏஏஏ விதிப்படி தர்ஃபோர் கோணம் சிஇடி வடிவத்தவை கோணம் சிபி ஏ ஈக்குவல் டு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விகிதச்சமம்.
இப்போ ஏஏஏ விதிப்படி, ஏஏஏ விதிப்படி இரண்டு முக்கோணங்களும், இரண்டு முக்கோணங்களும் சிஇடி அப்படிங்கிற முக்கோணமும் சிபிஏ அப்படிங்கிற முக்கோணமும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவை ஆகும். இரண்டு கோணங்கள் சமம் என்பதால் இரண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை. அப்போ சிஏ மையமாக வச்சு எடுக்கிறோம்னா சிஇ பை சிபின்னு எடுக்கலாம். அடுத்து அதே சிஏ மையமாக வச்சு மூன்றாவது கோணத்தை எடுக்கிறேன்னா சிடி, மூன்றாவது பக்கத்தை எடுக்கிறேன்னா சிபி சிடி பை சிஏ. அடுத்து எது ஒன்றுக்கொன்று சமம்னா இடி பை பிஏ, இடி பை பிஏ. இந்த மூன்று ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கிறதுனால ஒன்னொன்னத்தோட மதிப்புகளையும் பிரதியிட்டுக்கலாம். சிஇ ஆனது 2.5 பை சிபி என்பது 6.6. அடுத்து சிடி தெரியாது, அப்படியே இருக்கட்டும். சிஏ என்பதன் மதிப்பு தெரியாது, சிஏவும் அப்படியே இருக்கட்டும். இடி என்பது 1.25 பை பிஏ என்பது, இடி ஆனது 1.25 பை பிஏ. ஏபியின் மதிப்பானது எக்ஸுக்கு சமம். முதல் மற்றும் மூன்றாவது மதிப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 பை 6.6 ஆனது எதற்கு சமம்? 1.25 பை எக்ஸு. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறனால எக்ஸ் இங்கே இருக்கட்டும், 1.25. இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு வலது பக்கம் போகிறப்ப தலைகீழாக மாறிடும். அப்போ 6.6 மேலே வந்துடும், கீழே 2.5. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பில் புள்ளி கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுனால 2.5 ஒரு 10 பெருக்கிக்கலாம். இதே போல் மேலேயும் 10 பெருக்கிக்கிட்டோம்னா 12.5 பை 6.6 பை 25. கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓர் 25 25, 125 அஞ்சு முறை வரும், 12 வகுப்படாத. அப்போ 0.5, 0.5 6.6 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது 3.30 வரும், 3.30 மீட்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்புன்னா 3.3 மீட்டர். தேர்ஃபோர் விளக்கு கம்பத்தின் உயரம் 3.3 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.